இன்னைக்கு வந்து பிப்த் லெசன்லயே பூஷண கவேக சிவராஜ தர்சனம்ங்கிறது ஆரம்பிக்கணும் இது வந்து சிவராஜ விஜயகான்னுட்டு ஒரு டெக்ஸ்ட் அது கத்திய டெக்ஸ்ட் அதனுடைய அதுல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்திருக்கு அஞ்சாவது ஸ்தபகம் விஷ்ணோர் மாயா பகவதி ஏயா சம்மோஹிதன் ஜெகத் ஹிம்சரஸ்வ பாபேன விஹிம்சிதா கலக சாது சமத்துவேன பயா பயாத்விமுச்சியத்தை இது வந்து வித்தியாசமா இவருடைய டெக்ஸ்ட்ல வந்து மங்கள ஸ்லோகம்ங்கிறதே கிடையாது காதம்பரியில எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கார் தண்டின் பார்த்தா பிரம்மாண்ட சத்திர தண்டஹான்னுட்டு ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்கு இவர் வந்து ரெண்டு கொட்டேஷன் பாகவதத்துல இருந்து எடுத்து இதுதான் மங்கள ஸ்லோகமா வச்சிருக்கார் இந்த போய்ட்ட விஷ்ணோகா மாயா பகவதி யயா சம்மோஹிதம் ஜெகத் விஷ்ணுவனுடைய மாயா இது பகவதி யாருன்னா மாயா விஷ்ணுவனுடைய மாயாதான் இந்த உலகத்தையே மோகிச்சு வச்சிருக்கு இது ஒரு லைன் அடுத்தது வந்து ஹிம்ஸ்ரகா சுவ பாபேன விஹிம்சிதா கலஹா சாது சமத்துவேன பயாது விமுட்சியது ஒரு கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா கலஹா ஒரு கெட்டவன் ஹிம்ஸ்ரஹா மத்தவனுக்கு இம்சை செய்கிறான் ஸ்வ பாப்பேன விஹிம்சிதா தன்னுடைய பாபத்தினாலேயே அவன் தன்னினை தன்னை சுடும்புங்கிற மாதிரி அஹ் அனுபவிக்கிறான் அவன் வந்து இம்சிக்கப்படுகிறான் தன்னுடைய பாபத்தினாலேயே ஹிம்சரஸ்வபாபேன விஹிம்சித கலகா சாது சமத்வேன பயாத்து விமுச்சியதே அவன் வந்து இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணாத ஒரு சாது வந்து சமத்துவம் சமத்துவம்னா சுகேஷு அனுத்விக்ரமனாக துக்கேஷு அனுத்விக்ரமனாக சுகேஷு விகத அப்படி வந்து துக்கத்தையும் சுகத்தையும் தன்னை தொடவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சமத்துவ புத்தியோட இருக்கக்கூடிய ஒரு சாது பயாத்து பயம்ங்கிறது சம்சாரம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான் மோகி விஷ்ணுவனுடைய மாயா இந்த ஜெகத்தை மோகிக்க வைக்கிறது அதுல வந்து மனுஷா ரெண்டு விதம் ஒருத்தர் கலன் இன்னொருத்தன் சாது கலன் என்ன ஆகறான் இன்னொருத்தனுக்கு இம்சப்படுத்துறான் அந்த இம்சையினாலேயே தான் வந்து கஷ்டப்படுறான் சாது சமத்துவ புத்தியோட இருக்கா இந்த உலகத்தை இந்த மாயையை கடக்கிறான் மோக்ஷத்தை அடைகிறான் அப்படின்னு சிம்பிளா நமக்கு வந்து இருந்து ரெண்டு கொட்டேஷன் எடுத்து இவர் சொல்றார் இந்த டெக்ஸ்ட் பத்தியும் கவியை பத்தியும் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் இவர் வந்து அம்பிகா தத்த வியாசகான பேர் இந்த கவிக்கு துர்காதத்தா தத்தஹா துர்கா புத்திரஹா இவருடைய காலம் எப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் டு நைன்டீன் ஹண்ட்ரட் சோ இவர் ரொம்ப ரீசன்ட் பர்சன் தான் இதுல பெங்கால்ல இருந்திருக்கார் பனாரஸ்ல இருந்திருக்கார் நிறைய டெக்ஸ்ட்ஸ் எழுதியிருக்கார் இவர் ஆனா இவரோட மோஸ்ட் பாப்புலர் வந்து இந்த சிவராஜ விஜயகாங்கிறது தான் சிவாஜியினுடைய ஒரு வரலாற்று எப்படி அவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்னு இட் இஸ் அ மாடர்ன் டெக்ஸ்ட் நீங்க வந்து முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட ரொம்ப சுலபமா இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸிலி அதாவது ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ் ஓரளவுக்கு இப்ப உங்களுக்கு வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால ரொம்ப சுலபமா இருக்கும் படிக்கிறதுக்கு பஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல எப்படி இது வந்து அவனுடைய பர்தில இருந்தெல்லாம் இல்ல சிவாஜியினுடைய ஒரு எப்படி ரகசியமா இருக்கா அந்த தில்லி அவனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அதை தாண்டி எப்படி ஸ்பை வேலையெல்லாம் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு கதை ஓடுறது அதுல வந்து இந்த அஞ்சாவது நிஸ்வாசகான்னு பேரு அந்த பிப்து நிஸ்வாசத்துல ஆரம்பத்துல பூஷண கவின்னுட்டு ஒரு ஹிந்தி போய்ட் பிரஜ் எழுதுற ஒரு போய்ட் சம்ஸ்கிருதத்திலயும் எழுதி இருக்கிறவர் அந்த போயிட்ட வந்து மீட் பண்றாரு அந்த கவிய வந்து சிவாஜி மீட் பண்றாரு எப்படி மீட் பண்றாருங்கிற அந்த ஒரு சம்பவம் தான் இது எதேச்சியா ஒரு ஒரு மந்திரத்துக்கு பக்கத்துல ஒரு பையன் வந்து குதிரைய வந்து குளிப்பாட்டி இருக்கான் குதிரைக்கு வந்து பரிமாறன் இது பண்ணிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் நீ எங்கே இருந்து வந்திருக்கன்னுட்டு சிவாஜி கேக்குறார் அவன் வந்து ரொம்ப ஒரு துடுக்குத்தனமா பதில் சொல்றான் அதுக்கப்புறம் ஒரு அந்த மந்திரத்துக்குள்ள போறார் அந்த மந்திரத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஹி இஸ் ஸ்பீக்கிங் அலௌடு ஸ்பீக்கிங் டு தட் அந்த அங்க ஒரு பூஜாரி ஒருத்தர் இருக்கார் அந்த பூஜாரிட்ட பேசிட்டு இருக்கார் இந்த சிவாஜி அதை ஒட்டு கேட்கிறார் அந்த பேசின் இருக்கிறது தான் பூஷண கவி அந்த கவி அப்புறம் வந்து தன்னுடைய அரசு சபைக்கு வர சொல்லி அவருக்கு சம்மானம் பண்ணி அவருக்கு வந்து இது கொடுக்குற சோ இந்த போர்ஷன் மற்றந்தான் நம்ம பாக்குறோம் அதுக்கு வந்து பூஷண கவேகே சிவராஜ தர்சனம்னு பேரு சோ பூஷணாங்கிறது அந்த கவியினுடைய பேரு சிவராஜாங்கிறது தான் சிவாஜி சிவாஜியினுடைய தரிசனம் அந்த ஒரு செக்ஷனை மாத்திரம் எடுத்து கொடுக்குற சரியா படிக்கிறளா அத அத்தைகதா ரஜன்யாம் சிம்மதுர்கா திதூர ஏவ सुकोमल दा शादा, सुकोमलशादायां कलितप्रसादायां भुवि निष्कृपकृपाण कृपाणपाणिः कञ्चुक आच्छादितकठिनकव कव कवचः काव, कलितसैनिकभटवेषः श्रीशिववीरो गुप्तवेषेन परितः पर्यटन् दुग्धदार एव क्षालितैः ज्योत्स्ना ज्योत्स्नया प्रकाशितैः पतिभिरास पतिभिः आसन्नात शिव मंदिरात् आजगाम hmm. तत्र च द्वारि hmm. रेणु रूषित रोम कुहरम शपोत्पला शपोत्पालित हाँ

கிரீவா முद्दூய பௌன பௌன புண்ணியேன பதிत्वा புவி विலுடந்தம் கஞ்சனாශ්வம அத്രാক্ষিত ஓகே சோ இங்க வந்து சிவா मंदिराத் ஆஜகாம ஸ்ரீ சிவா வீரர் சிவா मंदिराத் ஆஜகாம சிவா வீரன் சிவாஜி அந்த சிவா मंदिराத் ஆஜகாம ஒரு சிவன் கோவிலிலிருந்து அவர் வெளியில வந்தார் எப்போ அத ஏகதா ஒரு சமயம் ரஜன்யாம் இரவு நேரத்தில் சிம்ஹதுர்கூரே ஏவூரம்னு ரொம்ப தள்ளி அவிதூரம்னு கிட்டக்க சிம்ஹதுர்கம்னு ஒரு பிளேஸ் வீட்ஸ் அ ஃபோர்ட் சிம்ஹதுர்கிறது ஒரு ஃபோர்ட் அந்த ஒரு கோட்டைக்கு மிகு அருகில் அவிதூரே ஏவ எந்த இடத்துல சுகோமல ஷாதாயாம் சாதகானா ஹரித திருணம் ரொம்ப ஒரு மென்மையாக இருக்கக்கூடிய புல் புல் தரையில் சுகோமல சாதாயம் கலித பிரசாதாயாம் நல்ல இதுவா கிளியரா இருக்கக்கூடிய கலித பிரசாதாயம் நிர்மலமாக இருக்கும் புவி அதாவது அழுக்கு கிழுக்கு படியாத நல்ல நிர்மலமாக சுத்தமாக இருக்கும் புல் தரை அந்த தரையில் புவி சிவவீரகா குப்தவேஷேன பரியடன்னு குப்தவேஷேன ஒரு மாறுவேஷத்தில் பரிதகா பரியட்டன்னு சுற்றிலும் அவர் சுற்றி கொண்டு எப்படி இருந்தார் இந்த சிவவீரன் சிவாஜி எப்படி இருந்தார்னா நிஷ்கிருப கிருபான பாணிகி கிருபையே இல்லாத கிருபான ஒரு கத்தி நிஷ்கிருபா எந்த கத்திக்கு வந்து கிருபையே கிடையாது தயவுதாட்சி பார்த்தா அந்த கத்தி வெட்ட போறது கத்திக்கு ஏது தயவு தாட்சிணியம் நிஷ்கிருப கிருபான பாணிகி கிருபான பாணிகி கையில வந்து கிருபையே இல்லாத ஒரு கத்தியை கையில் வைத்தவனான அந்த சிவவீரகா அதுக்கப்புறம் கஞ்சுக ஆச்சாதித கடின கவச்சகா கவச்சம் போட்டுன்னு இருக்கார் ஆனா அந்த கவச்சம் போட்டுன்னு இருக்கிறது மேல வந்து ஒரு அஹ் கஞ்சுக ஒரு சட்டை குர்த்தா மாதிரி அந்த குர்த்தானால ஒரு ஆச்சாதித கவர மூடப்பட்ட கடின அஹ் கடுமையான கவச்சம் அந்த கவச்சத்தை கொண்டவனான சிவவீரகா கலித சைனிக படவேஷகா போட்டு இருக்கிற வேஷம் என்னன்னா ஒரு வாரியர் மாதிரி வேஷம் போட்டு இருக்கான் சாதாரண ஒரு காலாட்படை வீரன் போல சைனிக பட சேனையில் இருக்கும் பட ஒரு போர்வீரனுடைய வேஷத்தை கலித போட்டு கொண்டிருக்கும் அந்த சிவவீரக எந்த ஒரு சிவவீரனால் கலித போட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போர்வீரனின் வேஷமானது இருக்கிறதோ அப்பேற்பட்ட சிவவீரன் எல்லாம் அவனுக்கு கோரிக்கையா போடணும் கலித சைனிக பட்ட க அப்படிதான் வரும் யாருடைய கவச்சமானது ஒரு பெரிய போர்வையினால ஆச்சாதனம் பண்ணப்பட்டிருக்கோ ஆறு ஒரு கஞ்சுகனா சட்டை சட்டையினால ஆச்சாதித்த மறைக்கப்பட்ட கடினமான கவச்சத்தை கொண்டவன் எவனோ கலித சைனிக பட்டவேஷகா போர்வீரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருப்பவனுமான ஸ்ரீ சிவவீரகா குப்த வேஷேன பரிதகா பரியடன்னு மார்வேஷத்தில் சுற்றிலும் பரியடன்னு கொண்டு சுற்றி கொண்டு அதுக்கப்புறம் அஹ் சிவ மந்திரம் எப்படி இருந்ததுன்னா ஆசம்நாத்து சிவமந்திராது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ மந்திரம் அந்த சிவன் கோவிலிருந்து ஆஜகாம வந்தார் அது எதுக்கு பக்கத்துல இருந்தது பதிபிகி ஆசன்நாத் சோ பதி அவர் வழியாக வழியில வந்தார்னு சொல்றோம் இல்லையோ ஆகச்சது இந்த வழியாக வந்தார் அந்த மாதிரி இந்த வழிகளால் வந்தார் த்ரூ தீஸ் வேஸ் சோ பதிபிகி இந்த வழிகள்னால இந்த ரோடு வழியா வந்தார் அப்படிங்கிறோம் அந்த ரோடு எப்படி இருந்தது ஜோத்ஸ்னயா பிரகாஷிதைஹி நல்ல நிலவொழியினால பிரகாசப்படுத்தப்பட்ட ஒரு வழியினால் வந்தார் அந்த நிலவொழி பிரகாசம் எப்படி இருந்தது துக்த தாரையா இவ இவர் துக்தாரா ஒரு தாரையினால பாலினுடைய பெருக்கினால அலம்பப்பட்ட அலம்பப்பட்டது போல் நிலவொழியினால் பிரகாசப்படுத்தப்பட்ட வழியினால் அஹ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ மந்திரத்திலிருந்து வெள்ளம் வந்தார் சோ வழியில அப்படியே நில ஒளி விழருது அந்த நில ஒளி கீழே வந்து பால்னால அப்படியே அலம்புப்பட்டது மாதிரி இருந்தது அந்த வழி அந்த வழி வழியாக சிவ மந்திரத்தில இருந்து வந்தார் கலித்த பிராசாதாயம் அப்புறம் கலித்த சைனிக்க பட்டவேஷக ரெண்டுத்திலயும் கலித்த இருக்கு அதுல அர்த்தம் வேற வேற இருக்கு எஸ் கலி கலி காமதேனவுன்னு பேரு தாத்துக்கு வந்து என்னன்னா கலி காமதேனவுன்னு கலித அங்க வந்து கலித உம் திருத நிர்மலத்துவம் அங்கேயும் எடுத்துக்கலாம் இங்கயும் கலிதங்கிறதுக்கு திருதன்னு எடுத்துக்கலாம் சில இடங்கள்ல வந்து பூசப்பட்டதுன்னு அர்த்தம் சொல்லுவார் அங்கங்க ஏத்தா மாதிரி நம்ம வந்து அர்த்தத்தை மாத்திக்கலாம் இட்ஸ் காமதேனு மாதிரி நமக்கு இஷ்டப்பட்ட அர்த்தத்தை எடுத்துக்கலாம் கலையத்தின பாடுறது கலையத்தின வரையறதுங்கலாம் சொல்லலாம் துவாரி அங்கு நுழைவாயில் அந்த இருந்து வெள்ளை வந்த உடனே அந்த வழி இருந்தது அந்த இடத்துல ஒரு கஞ்சன அஸ்வம் அத்ராட்சி ஒரு குதிரையை பார்த்தான் அந்த குதிரை எப்படி இருந்ததுங்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் ஹார்ஸ் ரேணு ரூஷித ரோம குகரம் அதனுடைய முடியினுடைய குகரம் ஓட்டை இருக்கு அது வரையில் தூசி பிடிஞ்சிருக்கான் சில சமயம் நம்ம வந்து தலையில மண்ணோ மண்ணுல போய் புரண்டுட்டு அந்த குழந்தைகள் வர்றச்சு வெறுமனே இங்க மாத்திரம் மண்ணு இருக்காது தலை ஸ்கால்ப் வரைக்கும் மண்ணு போயிருக்கும் இல்லையோ அத வந்து சொல்றாரு அந்த மாதிரி அந்த ஸ்கால்ப் அந்த ஓட்டை வரையில் மண்ணு போயிருக்கான் ரேணு ரூஷித தூசியினால் மூடப்பட்ட அல்லது தூசியினால் பூசப்பட்ட ரோம முடிகளினுடைய குகர ஓட்டைகளை வைத்துக் கொண்டிருக்கும் அந்த அஹ் குதிரை எஸ்யா எந்த ரோம குகரமானது ரூஷிதமோ அப்படிப்பட்ட அந்த குதிரை சோ இந்த ரூஷிதம்ங்கிறது ரோம குகரத்துக்கு அப்ஜெக்டிவா போறது ரூஷிதாங்கிறது அக்குதிரைக்கு போகல ரேணுனா ரூஷித குகராக எஸ்ய அப்படி போகணும் குகராணி எஸ்ய சோ ரே தூசியினால் மூடப்பட்ட முடியினுடைய கால் அந்த ஓட்டை இருக்கே அப்படி அதை கொண்ட அந்த குதிரை மேலும் சப உற்பித மிருட்சா ஸ்நாதம் இது வந்து நன்னா குளிச்சிருக்கான் அந்த குதிரை எதனால ஷப தன்னுடைய குழம்பினால் உத்பாலித்த கிளப்பப்பட்ட மிருட்சா மண்ணு அந்த மண்ணுனால ஸ்நாதம் குளிக்கப்பட்டது அது ஓடுறச்சே கலப்புற தூசி அது மேல அப்படியே வந்து ஜலம் மாதிரி அதுல வந்து குளிச்சிருக்கு தூசினால குளிச்சிருக்கு துவரித கதி சுவாச சகசரித்த ஹிணத்கார சூச்சித கிளமம் எங் ரொம்ப அது வந்து ரொம்ப தூரம் வெகு தூரம் ஓடி வந்திருக்கிறதுனால அது அப்படியே களைச்சு போயிருக்கு அந்த குதிரை அதனுடைய கிளமம் இப்ப இது இருக்கே டயர்ட்னஸ் எதனால காண்பிக்கப்படுறதுன்னா ஹிணத்காரம் அது ஒரு சத்தம் போடுறது ஹிணத்காரம்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் சப்த விசேஷம் ஹூ ஹூன்னு சத்தம் போட்டு இருக்கு ஒரு குதிரை வந்து நிக்கரைச்சு அது டயர்ட்னஸ்ல அது வந்து ஒரு சத்தம் போடுறது ஹிணத்காரம் அந்த ஹிணத்காரம் சத்தம் வந்து எதோட கூட இருக்குன்னா துவரித கதி சீக்கிரமா போனத்தினால துவரித கத்தினா சுவாசம் அதுக்கு வந்து பெருமூச்சு விடுறது அந்த பெருமூச்சுடன் கூட சகசரித்தஹா ஹிணத்காரஹா சுவாசேன சகசரித்தஹா இனக்காரகா துவரித கதி சீக்கிரமா ஓடினத்தினால ஒரு பெருமூச்சு அந்த பெருமூச்சுடன் கூடினதான ஹினத்தாரகா அதனால் சூச்சிப்பிக்கப்பட்ட கிளமஹா அந்த ஒரு ட டயர்ட்னஸ் ஓட இருக்கு இந்த அஸ்வம் குதிரை கிளம ஒரு உடையதான பரிகாரம் குதிரையை மூலியும் அது எழுந்துக்கிறது பிருஷ்டம் உத்கம்பிய அதனுடைய பேக்க வந்து அது வந்து அப்படியோட அசிச்சுக்கிறதா அந்த குதிரை இதெல்லாம் ஸ்வபாவோக்தி நான் எழுதல அத வந்து அப்படியே ஸ்வபாவோக்தி அலங்காரகா சுவபாவக்தி அலங்காரம் ஆஃப் அதனுடைய ஒரு சுவாவத்தை நம்ம வர்ணிக்கிறோம்னாலே அதுக்கு வந்து அலங்காரம்னு பேரு இந்த இடத்துல வந்து எழுந்து பிருஷ்டம் அதனுடைய பேக் போர்ஷனை வந்து ஒரு சிலுப்பு சிலுத்துண்டு கிரீவாம உத்தூய அதனுடைய அந்த க கழுத்தை வேற வந்து மேல தூக்கிண்டு பௌன புண்ணியன மறுபடியும் மறுபடியும் பதித்வா புவி புவி பதித்வா பூமியில் விழுந்து விலுடந்தம் புரண்டுக்கிறது இந்த குதிரை வந்து கலப்பாடுறதுங்கிறது அது எழுந்துக்கும் உடம்ப சிலுத்துக்கும் திருப்பி கீழே படுத்துட்டு அது புரண்டுக்கும் திருப்பி மேல எழுந்துக்கும் இதுதான் அதனுடைய அந்த இந்த குதிரை வந்து உடம்பை பெரட்டின்ட்டு எழுந்துக்கும்பான் அது கீழே பெரட்டிக்கிறது அதுக்கப்புறம் எழுந்து ஒரு நிமிஷம் செலுத்துக்கிறது தான் இப்படி அது அப்படி செய்து கொண்டிருக்கும் விழுட்டந்தம் புரண்டு கொண்டிருக்கும் கஞ்சன அஸ்வம் அத்ராட்சித்து ஒரு குதிரையை பார்த்தான்

समायातो अस्ति तद्भृत्य एव निश्चित्य शनैः अप्राक्षीत् कस्यायामश्वः इति स तु स्वकार्यसंलग्नो अन्यमनस्कः एव समायातः कोऽपि इति उदत उददधरत् उदधर उदधरत् पुनरपि வந்து ஒரு கியூரியாசிட்டி கசிய இது யாரோடது இந்த அஸ்வ இந்த குதிரை யாரோடது குதஹ அயம் எங்கிருந்து இந்த குதிரை வந்திருக்கு இது மனசி வந்து இப்படி மனசுல அவர் யோசிச்சுண்டே அஹ் சமீபம் அகத்திய கிட்ட நெருங்கி சரியா சப்த விசேஷம் அந்த ஒரு அந்த குதிரைய வந்து சாந்தனப்படுத்துறதுக்கு அதை வந்து தடவி தடவி குடுக்கறச்சு அப்படின்னு இருப்பாளோ இல்லையோ அதுதான் அங்க சுக்கரைகி அஸ்வம் சாந்த்வயந்தம் அதை வந்து சாந்தனப்படுத்தி கொண்டு யாருன்னா இது வந்து இந்த ஒரு சூத்ர பையன் அங்க இருக்கான் நாலாவது வர்ணத்தை சேர்ந்த ஒரு பையன் இந்த குதிரைக்கு சாந்தனப்படுத்தின் இருக்கான் அந்த பையனை பார்த்தார் சோ அவருக்கு போறது ஓகே சோ விச்சின்வன் சிவவீரகா சூத் கமபி சூத்ர யுவகம் அபி அவாலோகயத் நன்கு பார்த்தார் ஏதோ ஒரு பையனை அங்க பார்த்தார் அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா சுஜுத்காரைகி அஸ்வம் சாந்தம் அவன் வந்து அந்த குதிரையை சாந்தனப்படுத்துகின்றவனாக எதிர்ப்பு திருண புல்லனுடைய ஒரு கட்டு பச்சை புல் கட்டு அந்த கட்டை வந்து பிரக்ஷிபந்தம் அதுக்கு முன்னாடி போடுகின்றவனான அந்த ஏதோ ஒரு கமபி யுவகம் ஆலோ அவாலோகயத்தை பார்த்தார் தம்ச்ச அந்த பையன் விவர்ண வதனம் ரொம்ப ஒரு பொலிவே இல்லாத ஒரு முகம் விவர்ணம்னா விக்கதா வர்ணகா விவர்ணகா விவர்ணம் வதனம் எஸ் யாருக்கு வந்து ஒரு கலரே இல்லாத ஒரு பொலிவே இல்லாத ஒரு முகமா இருந்ததோ அப்பேற்பட்டவன் அவன் ஆஜானு தூலி தூசரித்த சரண யுகலம் அவனுடைய இரண்டு கால்கள் எப்படி இருக்குன்னா முட்டி வரையில் தூசி படிஞ்சிருந்தது எங்க எதையோ வந்து அதாவது நம்ம காலில் தூசிப்படியும் இவனுக்கு வந்து ஆ ஜானு முட்டி வரையில் தூளி தூசியினால் தூசரித்த அழுக்காக இருக்கக்கூடிய மலினமா இருக்கும் சரண யுகலம் இரண்டு கால்களை உடையவனான அந்த பையன் மந்தரித்த சரீரம் ரொம்ப ஒரு சரீரம் அதாவது ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்டவன் ஸ்லோ பாடி ஸ்லோ மூவிங் பாடி அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்வெட்டு அப்படியே ஸ்வேத ஜலத்தினால அப்படியே ஆர்திரமா இருந்த ஒரு சரீரம் அவனுக்கு அதையும் பார்த்து விட்டு தம் யுவகம் திருஷ்டுவா பார்த்துட்டு தூரத்தமயா அஸ்தி தத்ரித்தியகா ஏவ அயம் இது நிச்சித்திய இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஓ சிவவீரன் வந்து மனசுல நினைக்கிறது இது தூரத்தா தள்ளி ரொம்ப தூரக்கே இருந்து கஷ்டன யாரோ ஒருவன் சமாயாதகா அஸ்தி வந்திருக்கணும் தத் பிரத்தியகா அவருடைய சேவகன்தான் இவன் தத்ரித்தியகா ஏவ அயம் இது நிச்சித்திய அப்படின்னு சிவவீரன் மனசுல நினைச்சுண்டு சனைகி அப்புறிச்சது மொல்லமா கேட்டார் யாரோடது இந்த குதிரை அப்படின்னு கேக்குறான் சிவவீரன் அந்த பையன்ட்ட கசியாயம் அஸ்வகா பையன் வந்து சுவகாரிய சன்லக்னஹா தன்னுடைய காரியத்திலேயே முழுகி இருக்கான் அந்ந மனஸ்கா வேறு ஒன்றில் மனதை கொண்டவனாக இருக்கிறான் அந்நஸ்மின் மனஹா எஸ்ய சோ வேற ஒரு விஷயத்துல அவனுடைய மனசு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஏவம் சமா ஏவம் சமாயாதகா கோபி எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு பதில் சொல்றான் யாரோடதுபா இந்த குதிரை அப்படின்னு கேட்கறச்ச யாரோ வந்திருக்கான் அப்படின்னு பதில் சொல்றான் சமாயாத கோபி இது உத தரத்து உத்தரத்தி இருக்கும் இல்லையோ உத்தரம் ததாத்தி உத தரத்துங்கறச்சு உத்து தரத்தி அதுக்கு வந்து உத தரத்துன்னு மாறுறது இல்லங்களை காரணம் உம் புனரபி இவருக்கு பொறுக்கல்ல மறுபடியும் இவர் கேட்கிறார் குதக ஆயாத யூயம் எங்கிருந்துப்பா வந்திருக்கேன் நீங்கள்லாம் இது பிரிச்சதி சிவவீரே இப்படின்னு அந்த சிவவீரன் கேட்ட உடனே கேட்ட பொழுது கிமிவ நிரர்த்தம் பிரஷ்னான்னு உட்டங்கையசி கையசி மறுபடியும் மறுபடியும் இப்படி கேள்வி கேட்டுன்னு இருக்க பிரயோஜனமே இல்லாத கேள்விகளை என்னத்துக்கு கேட்கிறேன் அவன் பாவம் ஒரு ரெண்டே கேள்வி கேட்டார் சிவாஜி சிவாஜி பா இந்த குதிரை ஏவனோ வந்திருக்கான்னு அவன் பதில் சொல்றான் எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு இவர் வந்து பொறுமையா தான் கேக்குறார் இது பிரிச்சதி சிவவீரு கிமிவ நிரர்த்தம் பிரயோஜனமே இல்லாத பிரஷ்னான்னு கேள்விகளை எரியற உட்டங்கையசின்னா சும்மா யூர் ஜஸ்ட் த்ரோயிங் கொஸ்டின் செட் மீ கான்ஸ்டன்ட்லி விதவுட் எனி ரீசன் அப்படிங்கறது அந்த பையன் இதுல துடுக்கா பதில் சொல்ற பையன் ரைட்டா அடுத்தது போலமா ಆಲಪಿತ ಚೇತ್ ಘಟಿ ಘಟಿಕಯುಗಿ ಯೂರಿತರ ಪಿಟಕಸ್ತ ಪಿಟಕ ಪಿಟಕ ತಾಂಬ್ರ ಧೂಮಪಾನ

కథయతావత్ కుత ఆగత పునరపి అపృచ్చత్ సతు గోటకే దత్తదృష్టిరవ సకోపం అవాదీత్ కుత ఆగత యూయం కుత ఆగత యూయమ్ కు స్ఫోటితో మే కిల్లీత దిల్లీతో దిల్లీ கதைய கிம் கஜம் ததாசி கோட்டகம் வா ததாகர்ணிய சிவவீர தத் பிரகிருதி பரிஜாய ஷனைகி பரிவருத்திய மந்திரசிய பஷிம தேசே பரிய பரியட்டித்தும் ஆரேபே இந்த பையனுக்கு வந்து உனக்கு எங்கிட்ட பேசணும் நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம்லாம் உனக்கு தெரியணும் நீ இருந்ததுன்னா ஆலபிதும் இச்சி சேத்து அதாவது அவன் வந்து இப்ப வேலையா இருக்கானா அந்த குதிரைக்கு வந்து எல்லாம் சேவகம் பண்ணிட்டு இருக்கான் அதனால உனக்கு பேசணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஆறாம் உட்காந்து பேசணும்னா அதிவாகிய ரெண்டு மணி நேரம் கிழிச்சு சமாயாசியசி நீ வருவியோ இல்லையோ அப்போ நான் பேசுறேன் அதுக்கு வந்து என்னன்னா அது மாத்திரம் இல்ல யதா பூரித ஜடர பிடக்கா வயத்து ரொப்பிண்டதுக்கு அப்புறம் அதாவது ரெண்டு மணி நேரம்ங்கிறது வந்து அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த குதிரையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாமிரக தூம பானைகி டொபாக்கோ எல்லாம் போட்டுண்டு ஸ்மோக்கிங் அத பண்ணிட்டு கொஞ்சம் வந்து இந்த ஹுக்கா பிடிக்கிறதுங்கிறாலும் இல்லையா அந்த ஹுக்கா பிடிக்கிறத பத்தி சொல்றான் சோ தாமரக தூமிர தூம பானைகி கல நலம் கபோஷ்ணயன்னு அதை கொஞ்சம் சூடுபடுத்திக்கிறேன் இல்லைன்னா ரொம்ப ட்ரையா இருக்கு கொஞ்சம் அத வந்து சூடு படுத்தின்றதுக்கு அப்புறம் உன்னோட பேசுறதுக்கு எனக்கு ஸ்டெம்பு இருக்கும்ங்கிறது அந்த பையன் சரி பூரித ஜடர பிடக்கஹா பிடகஹங்கிறது பெட்டி வயறுங்கிற ஜடரங்கிறது வயறு வயிற்றுனுடைய வயறு எனும் ஒரு பெட்டியை பூரித பூர்த்தி செய்து விட்டு ஆப்டர் ஃபில்லிங் அப் மை ஸ்டமக் அதுக்கப்புறம் தாமரக தூம பானைகி தாமரக இது வெத்தலை அந்த டொபாக்கோ அந்த டொபாக்கோனுடைய ஒரு தூமபானை அந்த ஸ்மோக் பண்றதுனால கல நலம் கலம் கண்டம் அதனுடைய நலம்னா ஓட்ட இந்த தொண்டை குழிய கவோஷன்னு கொஞ்சம் அத வந்து உஷ்ணமா ஆக்கிண்டு துவயாசக வார்த்தாபிகி ஓனோட பேசறதுனால அத்வ பரிசிரமம் அல்பயிஷியாமி களைப்பாருகிறேன் அத்வ வழியினுடைய சிரமத்தை போக்குகிறேன் அல்பிஷாமி குறைத்துக் கொள்கிறேன் இது அவோச்சத்து அந்த பையன் சொன்னான் உனக்கு பேசணும்னு இருந்ததுன்னா ரெண்டு மணி நேரம் வா அதுக்குள்ள நான் சாப்பிட்டு கொஞ்சம் இளப்பாரி தொண்டையெல்லாம் வந்து சரிபடுத்திண்டு உன்னோட பேசுறதுக்கு நான் தயாராயிடுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றது தது ஆகர்ணிய அதை கேட்டுட்டு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான் சிவவீரன் அந்தர் விகசன்னிவ சிவவீரகா ததாகரிஷ்யாவகா சரி அப்படியே பண்றேன் கதையதாவது சொல்லு எங்க இருந்து வந்திருக்கே திருப்பியும் கேட்கிறார் சிவவீரன் அந்த பையன் தான் இவராவது பேசாத நிறுத்திருக்கலாம் அந்த பையனும் இப்ப பேசுறதுக்கு தயாரா இல்லைன்னுட்டு புரிஞ்சு இவரும் நிறுத்திருக்கலாம் ஆனா இவர் விடுற ஆசாமியும் இல்ல சிவவீரன் அதனால கதாகரிசியாவாக சரி அப்படியே நான் பண்றேன் ஆனா எங்க இருந்து வந்திருக்கேங்கிறத மாத்திரம் இப்ப சொல்லு குதா ஆகதாக யூயம் எங்கிருந்து நீங்களோறும் வந்திருக்கிறீர்கள் இது புனரபி அபிரிச்சது மறுபடியும் கேட்டார் சது அந்த பையன் கோட்டக்கே தத்த திருஷ்டிரேவ அந்த குதிரை மேலேயே தன்னுடைய கண்பார்வையை செலுத்தியவனான அவன் சகோபம் அவாதித்து கோபத்தோட சொன்னான் குத ஆகதா யூயம் குத ஆகத்தாயூ எம் இது குதக்காரைஹி குதக்காரம்னா குதகா குதகானு திருப்பி திருப்பி கேட்டுருக்கியே இதனால மே மேக்கரணும் என் காது அப்படி வெடிச்சு போயிடுச்சு உன்னுடைய உன்னுடைய இந்த குதகா குதானு கேட்கறதுனால வயம் தில்லி தா ஆகத்தாக தில்லி தோ தில்லி தகா இருந்து வந்திருக்கோம் டெல்லியில இருந்து வந்திருக்கோம் வந்து ஒரு கோவமா சொல்லிட்டு சரி இப்ப சொல்லிட்டேனோ இல்லையோ எனக்கு என்ன குதிரை கொடுக்க போறியா இல்லன்னா யானை கொடுக்க போறியா நீ சி வி ஷுட் கெட் இன் டுட் மோட் ஆஃப் தட் பாய் அண்ட் திங்க் அபவுட் இட் கேள்வி கேட்டதுக்கு இப்ப என்ன நீ எனக்கு பதிலா சொல்ல போற சாரி நீ கேள்வி கேட்டிருக்க நான் பதில் சொன்னதுக்கு நீ எனக்கு ஏதாவது பிரசன்ட் இப்ப தரப்போறியான்னு கேட்கறான் கதைய கிம் கஜம் ததாசி கோட்டகம் வா இல்ல எனக்கு வந்து யானை கொடுக்க போறியா இல்லன்னா குதிரை கொடுக்க போறியா நான் உனக்கு பதில் சொன்னதுக்கு தத ஆகர்ணிய சிவவீரகா தத் பிரகிரு பரிஜாய அவனுடைய நேச்சர் இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுண்டர் சிவவீரன் புரிஞ்சுண்டு சனேகி பரிவருத்திய மொழமா சுத்தி திரும்பி வந்து ம மந்திரசிய பஷிம தேசே அந்த மந்திரத்தினுடைய ஒரு வெஸ்டர்ன் சைடுல பரியட்டித்தும் ஆரேபே சுத்துவதற்கு ஆரம்பித்தார் சிம்பிள் வேர்ட்ஸ் தான் அங்கங்க நடுவுல ஒரு ஒரு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் ஒன்னு கொடுப்பார் அவ்வளவுதான் இட்ஸ் வெரி சிம்பிள் லாங்குவேஜ் நமக்கு பாதி பாதியா படிப்போம் கோயம் குதோயம் சரோவா சந்தேஷ ஹரோவா கபட பதிகோவா அஸ்மத் பக்ஷபாதிபா சத்ரு பதா பதாதி पदा पदा पदाति, पदाति आ, कोयम उभय पक्षोदीनो पक्षो वेदी सद विज्ञेय विचारय मंदिर पाश्चात प्राचीन गवाक्षि अस्पष्टा ला, लापध्वनि अश्रौषी இருக்கட்டும் குதோயம் இப்போ இவர் வந்து அங்க போய் சுத்திட்டு இருக்காரு வெஸ்டர்ன் சைட்ல யாரு குதிரையில வந்திருக்கான் அதுக்கு இவர் லார்டு வேற ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையோ அதுக்கு சுவாமியா பிரபுவா இன்னொருத்தர் தானே இருக்கணும் சோ அவர் யாருங்கிறத பத்தி சிவவீரன் சின்ன டைலமா கோயம் யார் இது குதஹா அயம் எங்கிருந்து வந்திருக்கணும் சரஹாவா இசி ஸ்பை சந்தேஷகரகாவா இல்ல வெறும் மெசஞ்சரா கபட பதிகா கப்பட்ட ஒரு வஞ்சனையா இருக்கக்கூடிய ஒரு பதிகன் வழிப்போக்கனா வெறும் மாறுவேஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிப்போக்கனா இவன் ஆஹ் அஸ்மத் பக்ஷ பாத்தீவா என்னோட பட்ச பாத்தியா இல்ல சத்ருவனுடைய பதாத்திகிவா சத்ருவனுடைய காலாட்படையா இவன் கோயம் பக்ஷ உதாசீனகாவா இல்லைன்னா உபய பக்ஷ ரெண்டு பக்ஷத்துக்கும் ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா உதாசீனஹ நியூட்ரல் பர்சன் சத்ய வா இது சத்யேவ விக்னேயம் நம்ம இப்ப உடனே இது யாருன்னு தெரிஞ்சுண்டாகணும் அப்படின்னு சிவவீரனுக்கு யோசிக்கிறான் இது விசார என்று யோசித்துக் கொண்டு மந்திர பாஷாத்ய பிராச்சீர கவாட்சாத்து ஆயாந்தம் கஞ்சித் இந்த இடத்துல கஷ்டித் இல்ல இது வந்து கஞ்சித் கஞ்சித் அஸ்பஷ்ட ஆலாப துவனிம் அஸ்ரோஷித் யாரோ ஒரு பேசுற பேச்சு இவனுக்கு கேட்கறது ஆலாபத்வனி அஸ்ரோஷித்து பே வார்த்தாலாப சத்தமானது கேட்டான் அது எங்கிருந்து வர்றது அது வந்து அஸ்பஷ்ட ஆலாபத்வனி ரொம்ப கிளியரா இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பேசுற பேச்சு சத்தம் இவனுக்கு கேட்டுது அது வந்து அஹ் மந்திர மந்திரத்தினுடைய அந்த கோவிலினுடைய பாஷாத்திய அஹ் மேற்கு இல்லையா வெஸ்டர்ன் டிரெக்ஷன் ஆஹ் வெஸ்டர்ன் டிரெக்ஷன்ல இருக்கக்கூடிய பிராச்சீரனா பரிகா அதாவது இப்போ மதில் சுவர் இருக்கோ இல்லையோ அந்த மதில் சுவருக்கு வந்து பிராச்சீரம்ங்கிறோமே அந்த பிராகாரம் அந்த மதில் சுவரத்துல இருக்கக்கூடிய கவாக்ஷ ஒரு ஜன்னல் அந்த ஜன்னல் இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு அஹ் ஸ்பஷ்டமா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு குரலானதை கேட்டான்

ஒரு கஷணம் வெயிட் பண்ணிட்டு கவாட்ச சமீபம் ஆகத்திய அந்த ஜன்னலுக்கு கிட்டக்க வந்தா தானே இன்னும் நல்லா கிளியரா புரியுங்கிறதுனால கவாட்ச சமீபம் ஆகத்தி பிரதித் அங்க வந்து கோவில்ங்கிறதுனால யோசிச்சு பார்க்கணும் எக்கோ இருக்கும் சவுண்டு சோ சவுண்ட் அண்ட் அதோட எக்கோ இதனால அவ்வக்த அம்ச பகுலாம் உக்தி அந்த உக்தி பேச்சு எப்படி இருந்ததுன்னா இட் அதாவது புரியாமல் இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் ஜாஸ்தியா இருந்தது அந்த பேச்சுல அவ்விய அம்சாகா பகுலம் அம்சானாம் பகுலம் எத்தனை வித்தியதை எஸ்யாம் உக்தான் எந்த ஒரு பேச்சுல வந்து புரியாமல் இருக்கக்கூடிய அம்சங்கள் அவ்வக்த அம்சம் அவையினுடைய ஒரு பிராச்சுயம் பாகுல்யம் எந்த ஒரு உக்தியில இருந்ததோ அப்பேற்பட்ட பேச்சை எது இதுதான் ஏவம் நிஷிச்சியின் வந்து அஹ் நிச்சயம் செய்தாருங்கிறது இருக்கும் இல்லையோ அதுக்கு வந்து லிட்டுல காரம் அது ஓகே ஆத்மனைபதி லிட் உம் நிச்சினோதி அதுவே நிஷ்சினுதேன்னு ஆத்மநேபதியாவும் இருக்கு உபயபதி அது நிஷ்சினுதேவோட லிட் லகாரம் நிஷ்சிச்சே இதுதான் பிரதம புருஷ ஏகவச்சனம் தான் அது சோ சிவவீரா நிஷ்டிச்சே கணம் விரம்பிய ஒரு கணம் நிறுத்திட்டு அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல போய் துவனி பிரதித்வனிபி அவ்வக்தம்ச பகுலாம் அபி உக்தி ஏவம் இது நிச்சிச்சிய என்னன்னு நிச்சயம் செய்தார் இந்த மாதிரி பின்வருமாறு நிச்சயம் செய்தார் இதா புரிஞ்சிட்டார் பரம் வயம் கவய கசிய ராஜத்வம் வீரத்வம் வா பிரதாபித்வம் வா ஆடத்வம் வா ந அபேட்சாமகே

அந்த கவியினுடைய ஒரு கவித்துவத்து மேல இருக்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸ்ல பேசுறேன் இத்தன் நாள் வரையில் இந்த தில்லி ராஜாவுனுடைய கை அந்த ஒரு ஒரு சாயா ஒரு நிழல்ல இத்தன் நாள் வரைக்கும் இருந்தோம் ஆனா ஒரு கவிக்கு வந்து ராஜத்துவம் வீரத்துவம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு நம்ம வந்து ஒரு சரஸ்வதியினுடைய ஒரு சிருஷ்டி தான் எனக்கு வந்து ராஜ்யம் ராஜ்யம் வந்து சந்தோஷம் தராது எவ்வாறு சரஸ்வதியினுடைய சிருஷ்டி எனக்கு சந்தோஷம் தர்றதோ அண்ட் இந்த சரஸ்வதியினுடைய சிருஷ்டியை வச்சுண்டு வாக்கியங்கள் சந்தாம்சி சந்த ரீதி விருத்தம் குணம் அலங்காரம் இவைகளை வைத்து உலகத்தை சந்தோஷப்படுத்துறோம் அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் நாலு காசுல வந்துடாது அப்படிங்கிற அந்த கவி

அந்த தல்லஜ மதல்லஜ மதல்லிகா இதெல்லாம் வந்து பிரசஸ்திக்காக யூஸ் பண்ற ஒரு வேர்டு ரத்னம்னு சொல்றோமே ஸ்ரீ இடத்துல ரத்னம்ங்கிற வேர்டு வந்து ஸ்ரீ ஸ்ரேஷ்டாங்கிறதுக்காக யூஸ் பண்ற வேர்டு அதே போல தல்லஜ தில்லி வல்லப பாணி பல்லவ சாயாம் அவருடைய கையைதான் வந்து ரொம்ப சிரேஷ்டமான ஒரு கை அந்த கையினுடைய அடைக்கலத்தில் சாயாங்கிறச்சு ஒரு ஷேடு அண்டர் ஹிஸ் ஷேடு அத்யூஷிதா சிராய அத்யூஷிதா அஸ்மி வெகு காலமாக நான் இந்நாள் வரையில் இருந்து கொண்டிருந்தேன் அந்த தில்லி ராஜாவனுடைய அந்த டயத்தில் யாரு தெரியல ஷாஜஹான் ஒளரங்கசீப் யாரோ ஒருத்தர் ஒன் ஆஃப் தோஸ் ஸோ ஒன் ஆஃப் த முகல் எம்பரரோட ஒரு ஆதிக்கத்துல அவனுடைய ஒரு சாயா அவனுடைய ஒரு பேட்டர்னேஜ்ல இத்தனை நாள் வரைக்கும் இருந்தேன் பரம் ஆனால் வயம் கவையாக நாங்கள்லாம் கவிகள் கஸ்யாபி ராஜத்துவம் வீரத்துவம் பிரதாபித்துவம் ஆட்யத்வம் வா ந அபேட்சாமகே யாரோட ஒரு ஒரு ராஜ்யம் அல்லது வீரம் அல்லது பிரதாபித்துவம் ஆட்யத்வம் செல்வாக்கு இருக்கு இந்த செல்வாக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு நாங்க இல்ல நாங்க கவிகள் நவா கஸ்யாபி சாபிமான ப்ரூபங்கம் உத்துங்க கோப அஞ்சித அகர்வ கர்வ பர்பரதாம் வா சஹாமஹே ஒரு முட்டாள்தனத்தையும் நாங்க வந்து பொறுத்துக்க மாட்டோம் பர்பரதாங்கிறது நாங்க பொறுத்துருவோமா என்ன கஸ்யாபி எவனுடைய ச அபிமான அகங்காரத்துடன் கூடின ப்ரூபங்கம் புருவ நெருத்தலை நவா சகாமகே பொறுத்து கொள்ள மாட்டோம் மேலும் கோப ரொம்ப உத்ஷ்டமான ஒரு கோபம் அந்த கோபத்தினால அடையாளமிடப்பட்ட அஞ்சிதம் அகர்வ அகர்வன அனல்ப கர்வம் கோபத்தினால அடையாளமிடப்பட்ட ஒரு பெரும் கர்வம் அந்த கர்வத்தினால ஏற்பட்ட ஒரு மூர்க்கதா இந்த மூர்க்கதா முட்டாள்தனத்தையும் ந சகாமகே பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்போ அந்த தில்லி ராஜா என்னமோ நடந்திருக்கணும் ஒரு அகங்காரத்தோட அவன் வந்து இருந்திருக்கணும் இந்த கவிட்ட அதனால அந்த கவி வந்து இது பண்ணிக்கிறான் என்ன பேட்டர்னா இருந்தா கூட கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிட்டாலே அவளுக்கெல்லாம் வந்து கோபம் வந்துடும் சுருக்கணம் வந்துடும் வெரி சென்சிட்டிவ் பீப்புள் கவிகள் அதனால துங்க கோபம் அஞ்சித அகர்வ கர்வ பர்பரதாம் வா ந சகாமகே அதை பொறுத்துக்க மாட்டான் ந தசிய தாத்ருஷம் பூவலையே ராஜ்யம் யாதிருஷம் அஸ்மாக்கம் சாரஸ்வத சிருஷ்டம் எங்க சரஸ்வதியினுடைய சிருஷ்டியில இருக்கிற மாதிரி ஒரு ராஜ்யம் அவன் கிட்ட இருக்கா ஏதோ ஒரு கான்பிடென்ஸ் வந்து ஒரு கவிக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் வேற யாருக்கும் கிடையாது சரி இதுல நீங்க இல்ல காவிய பிரகாசம் நீங்க படிக்கல காவிய பிரகாசத்துல வரும் கவியினுடைய உலகம் இந்த பிரம்மாவனுடைய உலகத்தை விட வசத்தியம்பர் அது வெறும் வந்து ஷட்ர ஷட்ரசோ பேத்தம் தானே இந்த உலகத்துல எங்க கவி உலகத்துல நவரசம் உபே உபேதம் அவரோடதுல வந்து சுகம் துக்காத்மகம் ஜெகத்து எங்க உலகம் எப்படி சுக மாத்திரம் நீ சோகம் கருணரசம் ஆகும்னாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா ஜாலியா அனுபவிப்ப கருணரசத்தை புழிய புழிய ராமன் அழுதுன்னு இருப்பான் ஆனா நீ சந்தோஷப்படுவே ஆனா நான் என்னமா கவி எழுதியிருக்காருன்னு நீ வந்து சந்தோஷப்படு அதனால சுகைக லப்யகா இங்க சுகம் மாத்திரம் உனக்கு கிடைக்கும் அதனால கவிரேகம் பிரஜாபதி கவி வந்து பிரம்மா மாதிரி இருந்தா கூட அந்த கவியினுடைய சாரஸ்வத சிருஷ்டவு சரஸ்வதியினுடைய சிருஷ்டி இருக்கே யாதிருஷம் அஸ்மாக்கம் சரஸ்வ சாரஸ்வத சிருஷ்ட் வர்த்ததே தாத்ருஷம் அப்பேற்பட்ட ராஜ்யமானது பூவலையே ந இந்த பூமண்டலத்திலேயே அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் கிடையாது இவர் உஜினிய பத்தி டிஸ்கிரைப் கங்கைய பத்தி டிஸ்கிரைப் பண்றது நமக்கு உடனே அங்க போய் நிக்கணும்னு தோணும் அங்க போய் இருக்கிற உஜ்ஜினியோ கங்கையோ பார்த்தோம்னா நமக்கு வந்து அப்படி இருக்குமான்னு தெரியாது சொல்றேன் ஆனா கவி உலகம் அப்படி நமக்கு ஒரு ஒரு உலகத்தை அப்படி சிருஷ்டி பண்ணி காமிக்கிறேன் நான் தசிய கிரீத தாசாஹா அப்படி தத் ஈஹா சமகாலமேவ பத்தகர சம்புட்டாக எதோச்சித அவசா அவஸ்தான புரதிஷ்டந்தே அஸ்மாக வந்து பைசாவை கொடுத்து ஒரு தாசனை வந்து வாங்கிட்டான் வச்சுக்கோங்க செல்வந்தன் ஒருத்தன் நிறைய கையில காசு இருக்கு அவன் வந்து கிரீத தாசகா ஒருத்தனை பைசா கொடுத்து தாசனாக விலைக்காக வாங்கிட்டான் அப்படி விலைக்கு வாங்கப்பட்ட தாசனாக இருந்த பொழுதினும் அந்த அரசனுடைய ஒரு ஒரு விஷ வந்து பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அவன் நினைச்ச மாத்திரத்துல அந்த தாசர்கள்லாம் வந்து நிப்பாளோ கையை காட்டிண்டு கைய கட்டிண்டு முடியாதோ இல்லையோ சரி அரசன் வந்து சரி படுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் இல்லைன்னா வெளியில எங்கேயோ இருக்கான் அவன் வந்து ஒரு க்ஷணம் நினைச்சுக்கிறான் இப்ப சாப்பாடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு மெசெஞ்சர் சொல்லணும் அந்த மெசஞ்சர் அந்த தாசன் கிட்ட சொல்லணும் அந்த தாசன் போய் சாமான வாங்கிட்டு வரணும் கொண்டு வந்து நிறுத்தணும் இவ்வளவு ப்ராசஸ் அங்க இருக்கு அதுதான் இந்த பைசா கொடுத்து வாங்கப்பட்ட தாசர்களாக இருந்த பொழுதிலும் அவர்கள் அந்த தாசர்கள் சமகாலமேவ அவனுடைய ஈஹா இச்சா இச்சைக்கு அதே சமயத்துல சமகாலம்னா யுகபத்து ஒரே சமயத்துல பத்த கர சம்புட்டாக கையை கூப்பியவர்களாக கர கையினுடைய சம்புட்டம் அஞ்சலி அது பத்தம் எவர்களால் கட்டப்பட்ட ஒரு அஞ்சலியை கொண்டவர்களான அந்த தாசர்கள் யதோச்சித அவஸ்தானாக உச்சித மனதிக் அது அப்ராப்ரியேட்டான ஒரு ஸ்தானம் அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து கொண்டு எதிர்நோக்கி நிற்க மாட்டார்கள் ஆனா இந்த கவிக்கு என்ன யதா அஸ்மாக்கம் எவ்வாறு எங்களை எங்களுடைய ஒரு ஈகா சமகால அப்படின்னு எடுத்துக்கணும் எதா அஸ்மாக்கம் ஈஹா சமகாலமேவ இங்க ஒரு கவி நினைச்ச மாத்திரத்துல அவன் எதிர்க்க நின்னு பதங்கள் வந்து நிற்கும் ஒரு ராஜ்யத்தன சிருஷ்டி பண்ணும் அவனுக்கு இதே சமையலே வச்சுப்போமே அவனுக்கு ஹீ வாண்ட்ஸ் டு கிரியேட் அ அவனுக்கு என்ன வேணும் பதங்கள் வேணும் வாக்கியம் வேணும் சந்தஸ் விருத்தம் வேணும் அலங்காரம் வேணும் ரீதி வேணும் குணம் வேணும் ரசம் வேணும் எல்லாம் சகலமும் உள்ளே இருக்கு வந்து நிற்கும் அகமகமிக்கையா வந்து நிற்கும் நான் வரேன் நான் வரேன்னு ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு அலங்காரமும் அவன் வந்து இருக்க போறது சோ யதா எவ்வாறு எங்களுடைய ஒரு இச்சை சமகாலத்திலேயே பதங்கள் பதம் சுத்திங்கந்தம் பதம் வாக்கியம் வந்து பத சமூக வாக்கியம் பதங்களினுடைய ஒரு கூட்டம் சந்தாம்சி விருத்தம் மீட்டர் அலங்காராக பாத்துட்டு வரும் கோலியானந்த புத்தகத்துல இருக்கிறது ரீதிங்கிறது என்னன்னா வைதர்பி அதாவது பதங்களினுடைய பத வைதர்பி பிரபுத்தையாங்கிற பத சங்கடனாத்மிகாங்கிறச்சு பதங்கள் இருக்கோ பதங்களினுடைய சேர்க்கையில நமக்கு வந்து எதர் தெர் இஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டைல் காளிதாசனுடைய ஒரு ஸ்டைல் மாதிரியோ அல்லது நீங்க வந்து பாரதி படிக்கிறீர்கள் பாரதியினுடைய ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்டைல் அதுக்கு வந்து பாஞ்சாலின்னு விற்பி அதுக்கு அந்த ரீதி ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெ பதங்களினுடைய அமைப்புகளை வைத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலிஸ்டிக் டிஃப்ரென்சஸ்க்கு ரீத்தின்னு சொல்றோம் குணங்கள் என்னன்னா எப்படி நம்ம இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனேயே மனசுல அப்படியே ஒரு திரவத்துவம் வந்ததுன்னா அது மாதுரியம் அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே விட்டே நான் பாருன்னு விட்டு கத்திய பிடிச்சு தூக்கணும்னு தோணித்துனா அது வந்து நமக்கு ஓஜஸ்னு ஒரு குணம் இந்த குணங்கள் எல்லாம் கவிதையில இருக்கு அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றத பொறுத்து இருக்கு ரசங்கள் நவரசங்கள் நமக்கு தெரியும் சுங்காரம் ஹாஸ்ய கருண வீர ரௌத்ர பயானகாக ஹம் சாந்தம் அத்தம் இவைகள்லாம் எவ்வாறு எங்கள் முன்னாடி பதங்கள் வாக்கியங்கள் விருத்தங்கள் அலங்காரங்கள் எல்லாம் வந்து நிக்கிறதோ அது போல வில கொடுத்து வாங்கின தாசர்கள் கூட அந்த அரசனுடைய ஒரு இச்சா மாத்திரம் நடந்த காலத்திலேயே அவர்கள் வந்து கை கை கட்டின்ட்டு நிக்க போறது இல்லை சம்பாரையர் அப்பி ந ததா பரான தோஷயித்தும் அலம் ஏராளமான பைசாக்களை வைத்து தினார் சொல்றோமே இதுல அஹ் கல்ஃப்ல இருக்கே அந்த தினார் சோ தீனார சம்பாரைகி அப்பி தினார்னுடைய ஒரு ஏராளமான தினார் பைசா இருந்தா கூட அவைகளினால் கூட பரானு மற்றவர்களை ததா தோஷையித்தும் ந அல ந சமர்த்தக பை இத்தனை பைசா கொடுத்தும் மற்றவர்களை சந்தோஷம் செய்ய முடியாது எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வார்த்தை ஜாலங்கள்னால மற்றவர்களை சந்தோஷம் செய்கிறோமா வச்சன பங்கி விஹி வச்சன பங்கி விகின வார்த்தைகளினுடைய பங்கின அழகு அமைப்பு அந்த வச்சன வாக்கியங்களினுடைய அமைப்புகளினால் எவ்வாறு நாங்கள் பரையாமா எங்களால எப்படி முடியறதோ கேவலம்ங்கிறது எதுக்கு சொல்றதுன்னா வித் நியர் வேர்ட்ஸ் ஆர் ஏபிள் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி பட் பைசா இருந்தும் ஏராளமான பைசா இருந்தும் அவர்களால் மற்றவர்களை சந்தோஷம் செய்ய முடியாது ஏன்னா எத்தனை இருந்தாலும் இன்னும் ஓணும் தோணும் ஏய் இவன் இவ்வளவுதான் நான் கொடுத்தான் அவனால அவன் பெரிய அரசனாச்சே ஆயிரம் தான் நான் கொடுத்தான் பத்தாயிரம் கொடுத்தா என்ன அவன் குறைஞ்சா விட போறான் அப்படின்னு நினைப்போமா இல்லையா அதனால ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது முடியாது பைசா அதனால நாலு வார்த்தை சொன்ன உடனே சந்தோஷப்படுத்திடலான் இது இன்னும் இவருடைய சாலிலாக்கி சாலிலாக்கி இல்ல இட்ஸ் ஆக்சுவலி கான்வர்சேஷனுங்கிறது அப்புறமா தான் புரிஞ்சுக்க போறாரு இன்னும் கண்டினியூ ஆக போறது